ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ண போகிறவர் அழகான பியூட்டிஃபுல் 2BHK வீடு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான். சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம வீட்டை சுற்றி நிறைய வீடுங்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அது கூடவே நம்ம வீடு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கிழக்கு பார்த்த இடத்துல கிழக்கு வாசல் வச்சு 30-அடி ரோட்டோட இந்த வீட்டை சூப்பராக வேறு லெவலில் கட்டியிருக்காங்க. அண்ட் லொக்கேஷனோட ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. மெயின் ரோட்னா சாதாரண ரோடில் ஒரு 25-30 பஸ் போகிற ரோடு, அண்ட் பஸ் ஸ்டாப்பும் அதில் தான் இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்குனீங்க அப்படினாலே நம்ம வீடு தான். ஸோ இந்த லொக்கேஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடை விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு லொக்கேஷன் வந்துட்டு ஒரு ஒர்த்தான லொக்கேஷனில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குது. இந்த வீட்டில் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா நடந்து போகிறது ஒருத்தாக இருக்குது, அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 1 கிலோமீட்டர் தான். அது போக நமக்கு மெயின் பஸார், ஹாஸ்பிட்டல், பஸ் ஸ்டாப் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறது. ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். லொக்கேஷனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கிற சைட்டில் வந்துட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சைட்டோட மெயின் ரோடு பார்த்திங்க அப்படின்னா 40-அடி ரோடும், கட் ரோடு பார்த்திங்க அப்படின்னா 30-அடிலாம் வந்துட்டு போட்டிருக்காங்க. எல்லா ப்ளாட்ஸ்லையுமே வந்துட்டு நமக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது, நிலத்தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. அது போக இந்த வீட்டில் வந்துட்டு நமக்கு அடிஷ்னலாக போர்வெல் இருக்கிறதுனால தண்ணிக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேஅவுட்டில் உள்ள எல்லா ப்ளாட்ஸுமே வந்துட்டு டிடிசிபி அப்ரூவ்டு தான். ஸோ நம்ம லோனுக்கு வந்துட்டு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் அது மூலமாக. அண்ட் இந்த சைட்டுக்கு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே வந்துட்டு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பெரிய ஆர்ச்சோட இந்த சைட் வந்துட்டு பார்க்குறக்கே செம்ம லுக்காக இருக்கும். வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் அண்ட் சைட் இது பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இந்த வீடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா 2.5 செண்டில் 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் 27x34 அப்படிங்கிற ப்ளாட் டைமென்ஷனில், கிழக்கு பார்த்த இடத்துல கிழக்கு வாசல் வச்சு, வீட்டுக்கு இன்னர் சர்க்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் டைப்பில், கீழே ஒரு ஹால் மேலே ஒரு ஹால் கொடுத்து, கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து, ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூமாக ரெடி பண்ணி, வீட்டுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து, வீட்டை பார்த்த உடனே பிடிச்சி போகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நிறைய எலிவேஷன் டிசைன் ஒர்க் பண்ணி பார்க்குறக்கே நல்லா கிராண்டாக ராயலாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அவங்க பண்ணியிருக்கிற அந்த பபுள் டிசைன் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே செம்ம லுக்காக இருக்குது. அண்ட் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெட், ப்ளூ அண்ட் கிரே கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது, பார்க்குறக்கே நல்லா லுக்காக இருக்குது. வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் ஏற்றுறதுக்காக ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த வீட்டோட மெயின் கேட் நல்லா லென்த்தியாக ஸ்ட்ராங் மெட்டலாக செஞ்ச ஐரான் கேட் 2-டோர் டைப்பில் போட்டிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் கார் பார்க்கிங் இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 11x14 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு அளவான காரை வந்துட்டு இந்த கார் பார்க்கிங்கில் பார்க் பண்ணலாம். இந்த பார்க்கிங்லேயே நமக்கு 7000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்ப் கொடுத்துருக்காங்க. சம்ப ஒட்டிய வீட்டுக்கான போர்வெல் போர் நமக்கு 450 அடியில் போட்டிருக்காங்க. தண்ணி வந்தது 120 அடியில். வீட்டோட ஃப்ரண்டேஜோட லெஃப்ட் சைடில் ஒரு 2 அடிக்கு செட்பேக் ஏரியா விட்டு அதுலேயே நமக்கு இந்த வீட்டுக்கான காமன் பாத்ரூம் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. பிவிசியில் டிசைன் பண்ண டோரோட 5x5 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான அவுட் சைடு காமன் பாத்ரூம் கொடுத்து, இந்த பாத்ரூமோட வால் ஃபுல்லோமே பார்க்குறக்கே அழகான டிசைனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நமக்கு இந்தியன் மாடலில் கொடுத்துருக்காங்க. அதே செட்பேக் ஏரியாவிலேயே நம்ம போனோம் அப்படின்னா இந்த வீட்டோட பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 அடிக்கு செட்பேக் ஏரியா விட்டுருக்காங்க. ஸோ இந்த 3 அடி ஸ்பேஸில் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான கல் வச்சு கொடுத்துருக்காங்க. அது கூடவே இந்த வீட்டில் உள்ள சோக் வீட் எல்லாமே வந்துட்டு பின்னாடி தான் போட்டிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே வந்துட்டு செட்பேக் ஏரியா விட்டு நல்லா ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் தான் பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் தான் நம்ம இந்த வீட்டுக்கு உள்ளே போயிட்டு இன்டீரியர் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த போர்ட்டிகோட நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் வால் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கீழேருந்து மேலே ரூஃப் லெவல் வரைக்கும் செராமிக் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே இந்த பார்க்கிங்கோட சீலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 4 பக்க கார்னர்லையுமே நல்ல ஸ்பாட்லைட் கொடுத்து நடுவில் வந்துட்டு ஒரு எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க பெருசாக. வீட்டோட மெயின் டோர் டீக்வுட்டில் அழகாக டிசைன் பண்ணி அதை கிழக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கே 2 ஸ்டெப்ஸ் வச்சு பாலிஸ்டிக் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டோட ஹால் இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 11x21 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசஸாக கொடுத்துருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்காக 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே வந்துட்டு யூபிவிசியில் தான் போட்டிருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 2x4 சைஸில் டபுள் கலர் காம்பினேஷனில் கிளாஸ் ஃபினிஷ் ரெக்டிஃபைடர்ஸில் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே சீலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்பாட்லைட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஸ்டோரேஜுக்காக 3 லேயரில் ஒரு வால் செல்ஃப் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆனீங்க அப்படின்னாலே வீட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்து பார்த்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கான பூஜா ரூம் இந்த ஹாலே பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா ரூமோட ஸ்டோரேஜுக்காக 3 லேயரில் ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலே நமக்கு வீட்டுக்கான இன்னர் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா டிவியை வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக வாலே நமக்கு
டிவி யூனிட் மாதிரி சூப்பராக பண்ணி அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்காக ஸ்லாப் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட கிச்சன். 10x8 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிச்சன் கொடுத்து இந்த கிச்சனோட வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிச்சனோட வால் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் பார்க்குறக்கே அழகான டிசைனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டேபிள் டாப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜிங்கோட எல் ஷேப்பில் கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்து அதோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனோட ஸ்டோரேஜுக்காக 4 லேயரில் பெரிய வால் செல்ஃபும் காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கிச்சனோட ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயரில் ஒரு மினி வால் செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோர் பார்த்திங்க அப்படின்னா அலுமினியம் பீடிங்கில் டிசைன் பண்ண வுட்டில் செஞ்ச டோர் போட்டிருக்காங்க. 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்காக 3 லேயரில் ஒரு வால் செல்ஃபும் காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டில் உள்ள 3 பாத்ரூம்ஸ்க்கான டோருமே வந்துட்டு பிவிசியில் டிசைன் பண்ண வெயிட்லெஸ் டோர் தான் போட்டிருக்காங்க. 5x6 சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூம்க்கான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், ப்ளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி ரெடியாக கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு மேலே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இன்னர் ஸ்டெயர்கேஸோட படிக்கட்டு ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸில் ஃபினிஷிங் பண்ணி ஒவ்வொரு படிக்கட்டோட எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயரில் க்ரூவ் லைன் விட்டுருக்காங்க ஸ்லிப்பாகாமல் இருக்கிறதுக்கு. அது கூடவே எல்லா படிக்கட்டிலையுமே ஃப்ளவர் டிசைன்லாம் போட்டு பார்க்குறக்கே செம கிராண்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்டலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x11 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த 2 பெட்ரூம்க்கான டோரும் வந்துட்டு வேறு வேறு டிசைனில் போட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x16 அப்படிங்கிற சைஸில் நம்ம கீழே பார்த்த மாதிரி அதே கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. 3 லேயரில் ஒரு வால் செல்ஃபோட காங்கிரீட் போட்ட ஸ்லாப்போட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமுக்கும் நமக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. 7x5 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே சூப்பரான டிசைனில் க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் சேம் லைக் கீழே உள்ள மாதிரியே தான் நமக்கு இந்த பாத்ரூமுக்கான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், ப்ளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஹாலில் இருந்து நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக வுட்டில் செஞ்ச ஒரு டோர் போட்டிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸ் ரீச் ஆகிடுச்சு. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் நல்லா ஸ்பேஸ் விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. அண்ட் மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த அதே எலிவேஷன் ஸ்டைலில் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்து நம்ம இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இரும்பில் செஞ்ச ஒரு படிக்கட்டு வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியே நம்ம இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். இந்த படிக்கட்டுக்கு பின்னாடி ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, பல திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பீடம்பள்ளி. பீடம்பள்ளி வந்துட்டு பாப்பம்பட்டிக்கு முன்னாடியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷனில் தான் நமக்கு இந்த வீடு வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஓப்பன் டெரஸோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணி ப்ளஸ் செப்பு தண்ணி ரெண்டுக்குமான தனித்தனி வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேருந்து நம்ம இன்னொரு ஃபோர் ஏற்றுக்கான பீமும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸை விட இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் தான் வந்துட்டு நல்லா ஸ்பேசியஸாக பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்லா சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடை சுற்றி நிறைய வீடுங்க இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இது வந்துட்டு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு ஏரியா. நான் வந்துட்டு இந்த வீடியோட பிகினிங்லேயே வந்துட்டு மெயின் ரோட் அப்படின்னு சொன்னேன். அந்த மெயின் ரோடை நீங்களே பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அங்கே லாரி போய்ட்டுருக்கு பாருங்கள் அதான். ஸோ அங்கேருந்து நம்ம வீடு வந்துட்டு ரொம்ப பக்கம். அந்த மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு சைட் இருக்குது, இதுக்கு பின்னாடியும் வந்துட்டு சைட் இருக்குது. இந்த வீட்டுக்கு அப் டு ஒரு 85% வரைக்கும் நீங்கள் வந்து லோன் போய்க்கலாம். லோன் ப்ராசஸிங் எல்லாமே வந்துட்டு பில்டர் பக்கமே வந்துட்டு பண்ணி தருவாங்க உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான பியூட்டிஃபுல் 2BHK வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி இந்த வீடை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணி நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.